எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் சண்டே லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கான ஒரு விடுகதை என்று. ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன விடுகதை கேட்க போகிறேன் என்று உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் சிக்கன் கறி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் முதல் நான் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகினதும் இதில் நான் காய்கறிகளை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு, கேரட், கூசத், வெங்காயம் நான்கையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கூசத் என்று இங்கே சொல்கிறது தமிழில் வந்த அநேகமாக சுரக்காய் என்று நினைக்கிறேன். இந்த நான்கையும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து 2 நிமிஷம் இதை இப்போ வதங்க விடலாம். நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நான் தக்காளியையும் இப்போ சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், காய்கள் சிக்கன் எல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஃப்ரெஞ்ச்காரர் யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா பவுடர். இது நீங்கள் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும். ஊரில் கிடைக்கலையேன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கறி பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரெண்டாவதாக நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த வகையான நூடுல்ஸும் செய்யலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முதல் தண்ணீரை கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன் நான். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு 3 நிமிஷம் இது வெந்தாலே போதும். இது டக்கண்டு வெந்துடும். ஸோ இந்த நூடுல்ஸ் 3 நிமிஷம் வெந்தாலே போதும். நிமிஷமாகிடுச்சு, நன்றாக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு சோஸ் செய்யலாம். மூன்றாவதாக இந்த சோஸ் செய்கிறதுக்கு க்ரீம் ஃப்ரெஷ் சேர்த்துக்கலாம். 25 cl க்ரீம் ஃப்ரெஷ் இதில் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே மஸ்டர்டு சோஸும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஸ்டர்டு சோஸ் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் நான் பூண்டையும் மிளகையும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நன்றாக வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நான் ஏற்கனவே அவித்த நூடுல்ஸை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்னென்ன செய்திருக்கேன்னு பார்க்கலாம். சிக்கன் கறி, நூடுல்ஸ், எக்கு மற்றும் பானு வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிடாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் வந்து விடுகதை சொல்கிறேன்ட்டு சொல்லியிருந்தேன். என்ன விடுகதை என்றால், கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள் வெள்ள மாளிகை, வெள்ள மாளிகையின் நடுவே ஒரு குளம், அது என்ன? கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள் வெள்ள மாளிகை, வெள்ள மாளிகையின் நடுவே ஒரு குளம், அது என்ன? இதற்கான சரியான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பதில் சரியாக இருந்தால் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பெயர்கள் அதில் சொல்லப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.